மாணவர்களே, இப்ப நாம 1.3 பிடித்ததை வரைவேன் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க நம்மளுக்கு வெளிய சுத்தி நிறைய படங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா படங்களையும் நீங்க பாருங்க. உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அதை நீங்க வந்து உள்ள வரையணும். சரியா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாகனங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் வந்து பறவைகள் மேல விலங்குகள் கொடுத்திருக்காங்க. ஒன்னொன்னா என்னன்னு பாக்கலாமா? இது என்னது? கப்பல். இது நாய்க்குட்டி. இது யானை. இது காண்டாமிருகம். இது நீர்யானை. நீர்யானை. இது முதலை. இது வரிகுதிரை. இது கார். காருக்கு தமிழ்ல மகிழுந்துன்னு சொல்லலாம். இது குருவி. புறா. கிளி இல்ல குருவி எதுனா சொல்லலாம். கோழி. கொக்கு. மரம். லாரி. கார். கார் பின்னாடி ஏத்தி போற காரு. லாரி. டிராக்டரு. காரு. பஸ். வீடு. ராக்கெட். படகு. ஓடம். இது வந்து படகு. இது வந்து காத்துல போற படகு. இது ஹெலிகாப்டர். இது வந்து ஏரோப்ளேன். இப்ப இதுல உயிருள்ள பொருட்கள்லாம் எது எதுன்னு சொல்லுங்க. மேல இருக்கிற விலங்குகள் எல்லாமே உயிருள்ள பொருட்கள். சரியா? உயிர் இல்லாத பொருட்கள் எது எது சொல்லுங்க. வாகனங்கள் எல்லாமே உயிர் இல்லாத பொருட்கள். வீடு, கார் இதெல்லாமோ உயிர் இல்லாத பொருட்கள். சரி, மரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கா இல்லையா? மரத்துக்கும் உயிர் இருக்கு. நீங்க ஆமா, மரம் இன்னைக்கு இன்னைக்கு வச்சீங்கன்னா சின்னதா இருக்கிற செடி வந்து நாளைக்கு பெருசா வளருதா? அந்த செடிய நம்ம உயிரோட இருந்தா தானே வளர முடியும். அதை எடுத்து வெளியே போட்டோம்னா வளருமா? அது செத்து போய் காஞ்சு போயிடும். அது வளர்றதுனாலே, அது இலைகள் பச்சையா இருக்குதுனாலே அந்த மரம் உயிரோட இருக்குதுன்னு அர்த்தம். அதனால அதுவும் உயிர் உள்ளதுதான். ஆனா அதனால நடக்க முடியாது, இடம் பெயர முடியாது. நம்மளால வளரவும் முடியும், இடம் விட்டு இடம் போகவும் முடியும். சரி, இப்ப இதுல நம்ம ரொம்ப சுலபமானதெல்லாம் வரையலாம். வீடு வரையலாமா? வீடு அழகா ஒரு பெட்டி போட்டுங்க. பெட்டிக்கு மேல ஒரு முக்கோணம் போட்டுங்க. முக்கோணத்துக்குள்ள போட்டுட்டு ஒரு புகைப்போக்கி போட்டுன்னு அடுத்தது மரம் வரையலாம். மரம் வந்து புல்வெளி போட்டுருங்க. மேல இலைகள் போட்டுருங்க. சரி, அடுத்தது ஒரு டிராக்டர் வரையலாமா? டிராக்டருக்கு சின்ன சக்கரம், பெரிய சக்கரம். சின்ன சக்கரத்துல இருந்து ஜன்னல் மேல புகை போக்குற புகை போக்கு. சரியா? ட்ரெயின் இல்லம்மா, இது லாரிமா. அதே மாதிரி உங்களுக்கு படகு வரையலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க இது முழுசா வரைஞ்சிட்டு வண்ணம் தீட்டணும், கலர் அடிக்கணும். ஓகேவா?